ஒரு கதை சொல்லிட்டா. ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ட்ரக் மாஃபியா நல்லா தலை தூக்கி இருந்துச்சு. அந்த மொத்த ட்ரக் மாஃபியாவையும் ஒரு கேங் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்துச்சு. கேங்குன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு தலைவன் ஒருத்தன் இருப்பான். இருந்தான். ஒரு நாள் அந்த தலைவன் மரணத்தோட வாயில் விழுந்தான். அவனுக்கு அப்புறம் அவன் பொண்ணு தனக்குத்தானே முடி சுட்டிக்கிட்டு மொத்த கேங்கின் தான் கண்ட்ரோலில் எடுத்தான். ஆனால் அப்பனுக்கு அப்புறம் பிள்ளைக்கு தான் அரியாசனம்னு சொல்கிறதுக்கு இது அரசனாட்சியும் இல்லை, அரியாசனம் ஏறுறவனாம் அரசனும் இல்லை. அந்த அரியாசனத்தில் யார் பேர் போட்டிருக்குன்னு பாப்போமா? ஒரு வழியா நம்ம பல நாள் கனவு நனவாக போகுது போல. அது அவ்வளோ சிம்பிள் இல்லை. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கனவோடு சேர்ந்து நம்மளும் கலைஞ்சிட வேண்டியதுதான். ஏன் இப்படி சொல்ற? நம்ம டீல் பண்ண போற கஸ்டமர் அந்த மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் யார் அதை சொல்லு. சொல்றேன். நம்ம சரக்கு சப்ளை பண்ணி ஆகணும். ஆனால் நம்ம இந்த டைமில் தான் அதை தொலைச்சிட்டு நிற்கிறோம். நம்ம நல்ல நேரம் ஒரு புது டீம் சரக்கு சப்ளை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, காசு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. நீங்கள் தான் டைரெக்டாக போய் சரக்கு வாங்கணுமா, தனியாக தான் வரணுமா, அதுவும் பீச்சில் தான் மீட்டிங்கா? எனக்கு என்னமோ இதை விட்டால் பெரிய பிரச்சனை இடமோ தோணுது. ஏன்னா நம்மளுக்கு அந்த சரக்கு தேவை. ஹலோ, எதா பேசுங்க. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே சொல்லிடு. வாங்க. வணக்கம். நான் கூட பொண்ணுன்னு ஏதோ சினிமா வெளி மாறிப்பீங்கன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, பார்க்க நல்லா எங்கே தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஒரு 24-25 வயசு இருக்குமா? 26. நீங்கள் எப்படி இந்த பிஸ்னஸில் இருக்கீங்க? ஏன் இல்லை, ஒரு பொண்ணாக இருந்துட்டு எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, அந்த டவுட்டில் தான் கேட்டேன். ஏன் பொண்ணுங்களால் இதெல்லாம் பண்ண முடியாதா? ஐயோ, நான் இப்போ அப்பெல்லாம் சொன்னேன். ஆண் என்ன பெண் என்ன, எல்லோரும் ஓரினம் தானே. சரி, பிஸ்னஸ்க்கு வருவோமா? பணம் எங்க வரும்? ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்கணும். என்னது? என்னோட ராஜ்யத்துல எனக்கே தெரியாம அது எப்படி இவ்வளவு பிளேஸ்டா கேக்குறீங்க? ஏங்க, அது தொழில் ரகசியங்க. அதே எப்படி நான் சொல்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது மட்டும் என்னால சொல்ல முடியாது. சாரியா? கரெக்ட் தான், எப்படி சொல்ல முடியும்? ஏன் சரக்கு எடுத்து எனக்கே விற்கிறது எப்படி சொல்ல முடியும்? சொல்றேன், நம்ம டீல் பண்ண போற கஸ்டமர் தான் இங்க பிரச்சனையே. யார் அந்த கஸ்டமர்? நம்ம யார்கிட்ட இருந்து சரக்கு தூக்கணுமோ அவங்க தான் நம்ம கஸ்டமர். திரும்ப அவங்க கிட்ட தான் சரக்கு விற்க போறோம். டேய், நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். இந்த சிட்டியில இவ்வளவு பெரிய ஸ்டாக்கை வாங்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி அந்த டீமுக்கு மட்டும்தான் இருக்கு.
ஸோ நம்ம யார்கிட்ட திருடணுமோ திரும்ப அவங்ககிட்ட தான் விற்க போகிறோம். ஆக்சுவலி இந்த டீம் ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பாதி சரக்கோட டிஸ்ட்ரிபியூஷன் சிட்டிக்குள்ளேயே முடிஞ்சிடுது, மீதி சரக்கை பக்காவாக பிளான் பண்ணி சின்ன சின்ன ஃபிஷர்மேன் போட் வழியாக ஏதோ ஒரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அது எந்த இடம்ன்றது அந்த கேங்குக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களை மீறி நம்மளால் சிட்டிக்குள்ளே சரக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ நம்ம யார்கிட்ட திருடணுமோ திரும்ப அவங்ககிட்ட தான் விற்க போகிறோம். என்னமோ சொல்கிற, மாட்டாம இருந்தா சேர்த்தான். என்ன எப்படி நீ இவ்வளோ ஆர்டர் எஸ்டிமேட் பண்ண? அப்போ நீங்க தனியா வரல. மற்றவங்களாம் எங்க? அவங்கள வேற வேலையா அனுப்பிச்சிருக்கேன். இவனை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரே போதும். அவங்ககிட்ட இருந்து பேக் வாங்கிட்டு வா. போதும். என்ன பண்றது? முடிச்சு விடு. மெசேஜ் வந்துருச்சு. மேடம், உங்களுக்கு அறிவே இல்லையா? உங்க கேங்கில புரிஞ்சு இவ்வளவு பெரிய சரக்கு தூக்கிருக்கேன்னா, உங்க கேங்கில ஒருத்தவன் என் கூட இருப்பான்ற காமன் சென்ஸ் கூட உங்களுக்கு இல்ல. இருந்தாலும் நீங்க எப்படி என்ன இவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்க? என்னமோ சொல்ற, மாட்டாம இருந்தா சேர்த்தான். கண்டிப்பா மாட்டோம். அதுக்கு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. ஏதா பேசுங்க, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஓகே சொல்லிடு. ஹலோ, டீல் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பிளான் படி தான் எல்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே எல்லாம் உன் கையில் தான் இருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் பார்த்துக்கலாம். அதனால்தான் உங்களுக்கே ஜாலரை அடிக்கிறது. சின்ன வயசுலேருந்து இந்த தொழிலில் இருக்கேன். உங்கள் அப்பனுக்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு வரலான்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்து நீ இடத்த பிடிச்சிக்கிற எப்பார். இதுக்கப்புறம் இங்கே நான் தான். இது என்னுடைய சிட்டி, என்னுடைய சிம்மாசனம். இனிமேல் இங்கே நான் தான். அவன் போலீஸ்டா? சார், வர சொல்லியிருந்தீங்க. வாயா, கிரைம் இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம் போடத்தவளை அதுக்காக தாடி ஷேவ் பண்ண மாட்டியா? சரி, அதை விட ஒரு வழியாக இந்த சிட்டியோட ட்ரக் மாஃபியா கேஸ் லீட் எடுத்துட்ட. ஆனால் இது ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன், தெரியும்ல? இந்தா உனக்கான ஆர்டர், வேலையை ஸ்டார்ட் பண்ண.
முடிச்சிட சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. எனக்கும் போன சொல்லி மெசேஜ் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் என்னோட மொத்த டீம் இங்கே வந்துடும், மொத்த மாஃபியாவும் காலி. ஹலோ எவ்ரிவன், சிட்டியில் நம்ம கிரைம் இன்ஸ்பெக்டர் பண்ண புது ஆப்ரேஷன்னால ட்ரக் மாஃபியா ஒரு பெரிய அழிவை சந்திச்சுன்னு தான் சொல்லணும். என்னதான் என்கவுண்டர் பிரச்சனை, ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை இருந்தாலும் நம்ம கிரைம் இன்ஸ்பெக்டருக்கு மக்கள் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். இது 99.99 எஃப்எம். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போகட்டும். தொடக்கம் ட்ரைனிங். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷன் பண்ண, அந்த அண்டர் கவர் ஆப்ரேஷனில் இந்த சிட்டியோட ட்ரக் மாஃபியா மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் நீ சப்மிட் பண்ண வித் 4 என்கவுண்டர்ஸ். ஆனால் இன்னமும் எக்ஸ்போர்ட் நடந்துகிட்டு தான் இருக்குது, சிட்டிக்குள்ளே ட்ரக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரே ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? முன்னாடியாச்சும் இது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நடந்துட்டு இருந்துச்சு, இப்போது எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் மூடி மறைச்சி டார்க்கில் நடந்துகிட்ருக்கு. உண்மையை சொல், அன்னைக்கு அங்கே என்ன தான் ஆச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோட மொத்த டீம் இங்கே வந்துடும், மொத்த மாஃபியாவும் காலி. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பெரிய கேஸை பிடிக்கிறதுக்காக இல்லாதவன் கையில் காலெல்லாம் உழுந்து பல இன்ஃப்ளூயன்ஸை பிடிச்சி பல லட்சக்கணக்கில் லஞ்சத்தை கொட்டி கொடுத்து இந்த சிட்டியோட ட்ரக் மாஃபியா கேஸோட லீட் ஆப்ரேஷனை எடுத்ததுக்கு காரணம் உங்களை மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் கூண்டோட பிடிக்கிறதுக்கா? சம்பாதிக்கிறது என்ன மாதிரி ஒரு போலீஸ்காரனோட ஹெல்ப் இருந்தால் நீங்கள் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற சரக்கை டபுள் மடங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். பதிலுக்கு எனக்கு 50% கொடுத்தா போதும். யோசிச்சு பாருங்க. போலீஸ் என்ன, கிரிமினல் என்ன, எல்லோரும் மோரியமன் தானே. எனக்கு டபுள் ஓகே, எப்படி இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தானே. இதுதான் நல்ல முடிவு, இதுக்காக தான் இவ்வளோ ஸ்கெட்ச் போட்டது. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் டீம் வந்துடுவாங்கன்னு சொன்னேன், அவங்ககிட்ட என்ன சொல்லி இந்த கேஸ் எப்படி கவர் பண்ண போகிற? அதுக்கும் ஒரு ஐடியா. அது நீ பண்ணிருக்க கூடாது. ஆனா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா தான் சொல்லணும் வாங்கிட்ட. தற்கொலை பண்ணிக்கிறது கோழத்தனம் சார். யோ, என்ன சொல்ற, சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு இருக்க.